ஹலோ யூஸ், திஸ் இஸ் சென்னை கார் ட்ரெயினர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாருக்கு வந்து மூணாவது நாள் ட்ரெயினிங் இன்றைக்கி ஆக்சுவலாக. எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம சென்னை சிட்டியிலேருந்து டுவர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறோம் ஹைவேயில். ஸோ இப்போ நம்ம இருக்கிறது வந்து படப்ப லொக்கேஷன். நியூட்ரல் பண்ணுங்கள் சார், பிரேக் போடாதீங்க சார்ண்ணா, ஸ்லோவாக டச் பண்ணுங்கள். பிரேக்கை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா சார், ஸ்லோ டச் மூமெண்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் வந்து நமக்கு சேஃப் அண்ட் செக்யூர்டு. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் சடன் பிரேக்குன்றத வந்து நம்ம மறந்துடணும் சார். ஃபர்ஸ்ட் கியரை போட்டு கிளட்ச் மூமெண்ட்லேயே ஓட்டுங்க. இதெல்லாம் பம்பு டு பம்ப் டிராஃபிக் மூமெண்ட்டு. டிராஃபிக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் கண்ட்ரோலும் உங்களுக்கு இருக்கணும், அதுலேயே தான் நீங்கள் ஓட்டணும். வேறு எந்த ஒரு விஷயமும் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது. காரணம் என்னென்னா, இங்கே படப்பில் ஒரு பெரிய ஃப்ளேவர் கட்டிகிட்டு இருக்காங்க, அது முடிகிற வரைக்கும் இப்படி தான் உங்களுக்கு டிராஃபிக் இருக்கும். அதே மாதிரி எப்பவுமே டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் டிராஃபிக்கில் சரி, ஒரு முக்கியமான கிளாரிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டது என்னென்னா, முன்னாடி போகிற காரோட ஃபுல் டயர் தெரியணும். இப்போ வந்து சியாஸு, மாருதி சியாஸ் முன்னாடி இருக்குது, சுசுகி சியாஸ் முன்னாடி இருக்குன்னா அந்த காரோட டயர் உங்களுக்கு தெரியுதா? அந்த அளவுக்கு நீங்கள் கேப் வச்சு ஓட்டுங்க. கிட்ட நீங்கள் கொண்டு போகாதீங்க வண்டியை. எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுறது நமக்கு ரொம்ப 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 சேஃபு சார். காரணம் என்ன அப்படின்னா, சேஃப் அண்ட் செக்யூர்டாக நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வண்டி கண்ட்ரோல் இருக்கும், நமக்கு டென்ஷன் இருக்காது, ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வந்து வண்டியை ஓட்ட முடியும். ஸ்லோவாக போயிடுங்க சார். கிளட்ச் கண்ட்ரோல், கிளட்ச் ஏற்றி பாருங்கள், எவ்வளோ கிட்ட போயிட்டீங்க பாருங்கள். இவ்வளோ கிட்ட போகக்கூடாது சார், டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. க்ளோஸாக போகாதீங்க சார், நினச்சி பார்க்க முடியாது சார், வண்டி டக்குன்னு போய் டச் ஆகிடும் சார். க்ளோஸாக கொண்டு போகாதீங்க வண்டியை, நல்ல டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. ஒரு வண்டிக்கும் ஒரு வண்டி நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கணும் சார், அப்போதான் வந்து நம்மளால் சேஃபாக ஓட்ட முடியும், டென்ஷன் இல்லாமல் ஓட்ட முடியும். அவர் கார் பின்னாடியே போகணும் சார், ஸ்லோவாக போயிங்க, அவ்வளோதான். ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி சாரோட தேர்ட் டே. ஸோ ஹைவே கிளாஸு, ஹைவேயில் எப்படி ஒரு ட்ரைவ் பண்ணோம், என்னென்ன விஷயங்கள் சேஃபாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் வந்து இன்றைக்கி நம்ம அவருக்கு ட்ரெயின் பண்ணுறோம். கிட்ட போகுது சார், கிளட்ச் வேகமாக விடுறீங்க சார், கிளட்ச் அழுத்திங்க. வண்டி வந்து ஒரே ஒரு விஷயந்தான் சார், கிளட்சில் தான் சார் வண்டியோட மொத்த கண்ட்ரோலுமே இருக்குது. நீங்கள் கிளட்சை கரெக்டாக லைட்டாக விட்டுட்டு திரும்ப நீங்கள் கிளட்சை வந்து அழுத்தி பிரேக் போட்டிங்கன்னா வண்டி அழகாக நிற்கும் சார். கிளட்சை லைட்டாக விடுற பழக்கத்தை வச்சுங்க சார், கிளட்சை வேகமாக விட்டிங்கன்னா வண்டி வேகமாக ஓடும். கிளட்சை நீங்கள் விடுறதுல தான் இருக்குது, வண்டியோட ஸ்பீடு என்ன, அது மூமெண்ட் என்ன, நீங்கள் எப்படி வந்து மூமெண்ட்டு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது அதில் தான் இருக்குது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம், நீங்கள் சுற்றி இருக்கிறவங்கள பார்க்கவே பார்க்காதீங்க. இப்போ முன்னாடி கார் ஓட்டிகிட்டு போகிறாரு, அவர் என்ன எல்லாரையுமா பார்க்குறாரு, அவர் லைனை பார்த்து அவர் ஓட்டிகிட்டு போகிறாரு இல்லைங்களா, அதுதான் சார் முக்கியம். அப்படி நீங்கள் ஓட்டும்போது தான் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும், வண்டியோட அந்த கண்ட்ரோல்ஸ் உங்கள் கண்ட்ரோலுக்கு வரும், ஈஸியாக நீங்கள் ஓட்டுவீங்க. வண்டியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்னிங் டைமில் உங்களுக்கு வந்து பிஸி ரோடு, இது உரகுடம்ல ஒர்க் பண்ண போயிட்டு இருக்காங்க ஸ்டாப் பஸ் எல்லாமே. ராயல் என்ஃபீல்டு கம்பெனியிலேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது சார், ஒரு ஷிஃப்ட்டுக்கு 500,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார் இங்கே, அதனால தான் இவ்வளோ க்ரௌடு போகிறாங்க. இந்த மார்னிங் டைம் உங்களுக்கு இவ்வளோ க்ரௌடு இருக்கிறதுக்கு ஒரே ரீசன் அதான் சார், ஸ்லோவா ஸ்லோவா டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுங்க சார். அதே மாதிரி ரிலாக்ஸாக கூலாக ஓட்டுங்க வண்டியை பொறுத்த வரைக்கும், பி கூல அண்ட் ஹாப்பி. வண்டியோட அந்த சிஸ்டம் நம்மக்கிட்ட இருக்குது, கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்குது, ஏன் நமக்கு டென்ஷன்? இப்போ கிளட்சை விட்டால் தான் வண்டி மூவ் ஆகும்னு உங்களுக்கு தெரியும், அப்படி இருக்கும்போது கூலாக இருங்க, வண்டி போகும்போது கிளட்சை விடுங்க சார், இல்லைன்னா கிளட்சை விடாதீங்க, அப்படியே லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க, இருங்க அவர் பண்ணிட்டா பாருங்க உள்ள. வாங்க சார், நீங்கள் வாங்க சார், போங்க போங்க, அப்படியே கொஞ்சமாக மூவ் பண்ணுங்க, மூவ் பண்ணால் தான் போக முடியும் சார், எல்லாம் வழி விட மாட்டாங்க. வாங்க லெஃப்ட் வாங்க, ஸ்லோவாக போங்க, ஸ்லோ பண்ணிங்க. இந்த இடத்துல ஃப்ளேவர் கட்டுறாங்க சார், அதனால கொஞ்சம் டிராஃபிக் இருக்க தான் செய்யும். அப்படியே மூவ் ஆகுங்க சார், அப்படியே மூவ் ஆகுங்க, ஸ்லோவாக ரைட்டில் ஏற்றுங்க, மூவ் ஆகுங்க, மூவ் ஆகுங்க சார், நீங்கள் மூவ் ஆகுங்க, பயப்படாதீங்க, நீங்கள் மூவ் ஆனால் தான் அவர் நிற்பார். நீங்கள் இண்டிகேட்டர்லாம் போடணும்னு ட்ரை பண்ணாதீங்க சார், மூவ் ஆகுங்க சார், மூவ் ஆகிட்டே இருங்க, ஃப்ரீயாக மூவ் ஆகுங்க சார், ஃப்ரீயாக மூவ் ஆகுங்க,
போங்க சார், பயப்படாதீங்க, ரைட்டு மெதுவாக ரைட் எடுத்து மூவ் ஆகுங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துகிட்டே தான் சார் இருப்பாங்க. நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே இருங்க, ஃப்ரீயாக இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம்னா நீங்கள் மூவ் ஆகி போயிட்டே இருங்க, கூலாக ஓட்டுங்க, போகலாம் போங்க, ஃப்ரீயாக இருக்கு சார், போங்க போகலாம் போங்க, பயப்படாதீங்க சார், போகலாம் சார், நீங்கள் போயிட்டே இருங்க சார், ஸ்லோவாக போங்க. ஆ இருங்க, அவர் போட்டோம், இருங்க சார், அவர் போய்கிட்டோம். ஆ இப்போ போங்க, போகலாம் போங்க, அவ்வளோதான் சார், பிக்கப் பண்ணி போயிட்டே இருங்க சார்.